இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு குருமா டக்குன்னு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஒயில் சேர்த்துக்கலாம் ஒயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சோம்பு கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் இது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கனையும் சேர்த்துடலாம் இதில் ஒரு சின்ன பீஸ் உருளைக்கிழங்க சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பச்சை பட்டாணி ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதங்கினோடனே தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் கறி மசாலா பொடி சேர்த்துருக்கேன் இதோட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் வதக்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இதில் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பட்டாணி உருளைக்கிழங்கு நிறையா இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க இப்போ இதை மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்துருச்சு இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு கரண்டி எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் மஸ்ட்டு விட்டுக்கங்க கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி அதையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதி வந்தேன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி குரும்பா ரெடி ரெடியாகிடுச்சி இது சப்பாத்தி கூடையும் இடியாப்பம் கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்களும் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள்